வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் புறப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. 3வது நாளான நேற்று மாலையில் மேலதாளம் முழங்க சுந்தரராஜ பெருமாள் பள்ளக்கில் புறப்பாடாகி திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் நடத்தப்பட்ட பின் கள்ளழகர் வேடம் பூண்டு சுந்தரராஜ பெருமாள் தங்க பள்ளக்கில் அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வழிநெடுகிலும் உள்ள பொய்கை கரைப்பட்டி, கள்ளந்திரி, அப்பந்திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்பாக இன்று அதிகாலையில் மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெறுகிறது. பின்னர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி நாளை அதிகாலை வீர ராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார்.